வீரர்களை நான் பதிவு எந்த சூழ்நிலையுமே வெற்றி அடையணும்னு போராடுங்க, எந்த சூழ்நிலையுமே தோற்றக்கூடாது அப்படின்னு நினச்சி போராடுங்க, உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். விக்ரமாதித்தன் கதையை நேரத்து படிச்சுட்டே வந்தாங்க. அதில் கதைக்குள் கதை, பதுமை சொன்ன கதை அப்படின்னு நிறைய கதைகள் இருந்தது. அதில் ஒரு கதையை சொல்லுது, கதாபாத்திரங்களோட பெயரை சொல்லலை. அரசனோட பையன் அமைச்சனோட, அரசனோட பொண்ணு அமைச்சனோட பையன், ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்தே காதலிக்கிறாங்க. அரசனோட பொண்ணு ஒரு கட்டத்தில் பூப்படைஞ்சிருதா, அதாவது பெரிய பொண்ணாயிருதா, தனிமையில் இருக்கிறா, தன்னோட தனிமையை உணர்ந்து தன்னுடைய பாலிய கால நண்பன் அமைச்சனோட பையனே நினச்சி ஏங்கிக்கிட்டு இருக்கா. தன்னோட தோழிகிட்ட போய் நான் அமைச்சனோட பையனை விரும்புகிறேன், அவன்கிட்ட போய் சொல்லு என்னோட காதல் அப்படின்னு சொன்னோடனே தோழி வந்து அரசனோட காதலை உணர்ந்துக்கிட்டு, அரசனோட மகளோட காதலை உணர்ந்துக்கிட்டு அமைச்சனோட பையன்ட்ட போய் அவள் உன்னே நினச்சி ஏங்கிட்டு இருக்கா, நீ அவளை போய் சந்தி அப்படின்னு சொன்னோடனே அமைச்சனோட பையன் அரசனோட பொண்ணு இருக்கிற இடத்த தனியாக போய் சந்திச்சு நாலு மாதம் இரவு உன்னோட ஒன்றா இருந்துட்டு வராங்க. ஒரு கட்டத்தில் அரசனோட பொண்ணு கர்ப்பமாயிருதா, கர்ப்பமானதுக்கப்புறம் இந்த விஷயம் அரசனுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆயிருமே, விளையாட்டாக நம்ம பண்ணது இப்படி வினையாயிருச்சு அப்படின்னு சொல்லி யோசனையில் சரி இமேல் இங்கே இருந்தால் நம்ம உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டை விட்டே ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லி அரசனோட பொண்ணும் அமைச்சனோட பையனும் அந்த நாட்டை விட்டே கிளம்பி கால் போன போக்கில் நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாட்டை அடைஞ்சு அந்த நாட்டில் தங்கி ஒரு கட்டத்தில் அரசனோட பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறக்கிற நேரம் வந்துருச்சு. அரசனோட பொண்ணுக்கு பிரசவ வலி வந்தவுடனே அமைச்சனோட பையன் போய் உதவிக்கு ஆட்களை தேடி போகிறான். ஒரு இடத்துல களைப்படைஞ்சி ஒரு வீட்டு வாசலில், ஒரு தாசி வீட்டு வாசலில் இருக்கான். அந்த தாசி வழியை வந்து அவர் அழகான இளைஞன் தன் வீட்டு வாசலில் இருக்க உணர்ந்து யாரப்பா நீ அப்படின்னு கொண்டோடனே என்னுடைய மனைவி உங்கள் பிரசவ வழியில் துடிச்சிட்டு இருக்கா, நான் மருத்துவரை தேடி வந்திருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவர் எங்கே இருந்துக்காருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே தாசி வந்து வீட்டுக்குள்ளே வாப்பா அப்படின்னு சொல்லி அந்த தாசி அந்த இளைஞனை உள்ளே கூப்பிட்டு அவனுக்கு தட்டில் ஒரு வெத்திலை பேக்க வச்சு அதை சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லுதா. அதை சாப்பிட்ட உடனே அந்த இளைஞன் வந்து, அதாவது அமைச்சனோட பையன் வந்து எரும மாடாக மாறியிருந்தாங்க. எரும மாடாக மாறினோடனே அவள் வீட்டு தொழுவில் போய் கட்டி போட்டுட்டு இரவானவுடனே அவனை மனுஷனாக மாற்றி இரவை அன்று இரவை சந்தோஷமாக கழிச்சிருதா. இப்படி கடந்துக்கிட்டே இருந்ததுன்னே ஒரு கட்டத்தில் இங்கே யாருமே இல்லாமல் அரசனோட பொண்ணு வந்து குழந்தைய பெற்று எடுத்துகிட்டு அந்த அரசன்ட்டு போய் அந்த நாட்டை அரசன்ட்டு போய் நீதி கேட்குறா, என்னுடைய கணவன் இந்த நாட்டுக்கு நானும் தஞ்சம் பஞ்சம் பொழைக்கு வந்தோம், இப்போ என்னுடைய கணவனை காணலை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த அரசன் வந்து அமைச்சன்ட்டு சொல்லி அந்த பொண்ணோட, அதாவது அரசனோட பொண்ணோட வேற நாட்டு அரசனோட பொண்ணு தான் இந்த பொண்ணு, அந்த அரசனோட பொண்ணோட கணவனை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கினோடனே அரசனும் எங்கெல்லாம் தேடி பார்க்க கிடைக்கல. ஒரு கட்டத்தில் தன்னோட கணவன் இல்லாத நாட்டில், நான் கணவன் இல்லாத இடத்துல நான் இருக்க விரும்பலை, எனக்கு வந்து இதை மரணம் அடைகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி தீக்குழியை விட்டுதாங்க. தீ அரசனும் சரி அதுக்கான ஏற்பாடு செய்யுங்க, கணவன் இல்லாத நாட்டில் அந்த பொண்ணு வாழ முடியாது அப்படின்னு சொல்லி தீயை கொழுந்த விட்டு அரசனோட பொண்ணு வந்து தன்னோட குழந்தையோட கணவன் கிடைக்காத துக்கத்தில் தீயில் உழுதுக்கு தயாராக இருக்கா. ஊரே ஒரு பொண்ணு வந்து தீக்குள்ளே உள்ள போது குழந்தையோட கணவனை காணாத துக்கத்தில் அப்படின்னு சொல்லி ஊரே தேடி வராங்க. அப்போ தாசியும் அரசனோட பையனுக்கு வந்து யார் ஒரு பொண்ணு குதிக்க போகிறான்னு தெரியும், அமைச்சனோட பையனுக்கு வந்து யாரோ ஒரு பொண்ணு குதிக்க போகிற தன்னோட மனைவி குழந்தையில தான் குதிக்க போகுது அப்படின்னு அவனுக்கு தெரியாது. ஒரு கட்டத்தில் குதிக்க போகிற நேரத்தில் அமைச்சனோட பையன் நம்மளோட மனைவி தான் குதிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தடுக்க போகிறான். அந்த நேரத்தில் தடுக்க முடியாமல் அரசனோட பொண்ணு குளிச்சு செத்து போயிருதா. தன்னோட மனைவி தன் கண் முன்னாலேயே தீர விழுந்து செத்துட்டாளன்ட்டு அமைச்சனோட பையனும் விழுந்து செத்து போயிருந்தாங்க. தாசி வந்து நம்மளால தான் ஒரு பெண்ணும் ஒரு குழந்தையும் ஒரு பையனும் இப்படி இறக்குறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி தாசியும் குளிச்சு வச்சு போயிருதா. தாசி வீட்டில் தான் அந்த பையன் இருக்கான்னு தெரியாமல் நாங்கள் பொய்யான தகவல் அரசருக்கு கொடுத்துட்டானே கண்டுபிடிக்க முடியலையே என்னாலன்னு சொல்லி தன்னுடைய தோல்வியை உணர்ந்து அமைச்சனும் குதிச்சிருந்தான் அந்த நாட்டோட அமைச்சனும். அரசன் வந்து காளி கோயிலுக்கு போய் என் கண்ணு முன்னால் அஞ்சு உயிர்கள் போயிருச்சு அப்படின்னு சொல்லி, நீங்கள் அந்த அஞ்சு பேரையும் உயிர் பெற்று வர வைக்கலாம், நானும் தற்கொலை பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு காளி கோயிலில் போய் கத்திய கழுத்துக்கு நேரம் வச்சுக்கிட்டு இருக்கான். காளி அவன் நடித்து கொண்டு உன்னுடைய நேர்மையும் துணிச்சலையும் பாராட்டி அஞ்சு பேரையும் நான் உயிர் பெற்று கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அஞ்சு பேரை உயிர் பெற வச்சுருந்தாங்க காளி தேவி. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கதை போயிட்டு இருக்க நண்பர்களே கதைக்குள் கதைன்ட்டு இந்த கதை கொஞ்சம் நல்லா இருந்தது. இது அவங்களுடைய கதாபத்திரங்களோட பெயரை சொல்லி சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசனை இருக்கேன். இருந்தாலும் என்னால் உங்களுக்கு விவரமாக சொன்ன நிறையும் சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம்.